ஹாய், நான் தீபிகா. இனியவை இன்றுல உங்களை வரவேற்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக்கை லாங் ஸ்டேயாகவும் டிரான்ஸ்போர்ட் ப்ரூஃபாகவும் எப்படி ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் லிப்ஸ்டிக் லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப், ஒரு ஸ்க்ரப்பை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம லிப் ஸ்க்ரப்புன்னு நிறைய மார்க்கெட்டில் விற்கிது, நிறைய ஃப்ளேவர்ஸ்லையும் விற்கிது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். வெளியில் வாங்க உங்களுக்கு பிடிக்கலை, எனக்கு நேச்சுரலாகவே ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க சுகர், ஹனி, லெமனை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுவும் வேண்டாம், எனக்கு இன்னும் நேச்சுரலாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெட்ரோலியம் ஜெல்லி உங்கள் லிப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணோன்னு உங்களோட டூத் ப்ரஷ், இந்த டூத் ப்ரஷ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கதா இருக்கணும், அதை வச்சு ஜென்டிலாக நீங்கள் சர்க்குலர் மோஷனில் உங்கள் லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது தினைக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் நல்ல லிப் பாம் போட்டு மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு ஸ்க்ரப்பை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நம்ம லிப்ஸில் டெட் ஸ்கின்னை எடுக்கிறதுக்காக நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அப்படி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் லிப்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என் லிப்ஸை நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி வாட்டர்லேயும் அதை வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம லிப் பாம் அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சமாக லிப் பாம் எடுத்து உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் லிப் பாம் உங்களுக்கு உங்கள் லிப்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அதை அப்படியே விட்டுருங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிப் பாம் நல்லாவே சோக் ஆகிருக்கேன் லிப்ஸில். மீதி இருக்க லிப் பாமை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம பிளாட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்க லிப் பாம் எல்லாமே டிஷ்யூ பேப்பரில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 step ஆப்ஷனலாக நான் சொல்ல போகிறேன். ஒன்று, லிப் ப்ரைமர் அப்படின்னு நிறைய மார்க்கெட்டில் விற்கிது. இதை நம்ம அப்ளை பண்ணி ஒரு பேஸ் மாதிரி உங்கள் லிப்ஸ்டிக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் லிப்ஸ்டிக்கை ரொம்ப நேரம் அடியர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு லாங் ஸ்டேவாக ஆக்கிடும். இந்த லிப் ப்ரைமர் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்க ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ லைட்டாக உங்கள் லிப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேக்கப் பிளெண்டர் எடுத்து டேபிங் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் லிப் ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறேன். மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. இது போய் இந்த லிப் ப்ரைமர் போய் உங்க லிப்பை நல்லா நரிஷ் பண்ணியும் வச்சுக்கும், அதே மாதிரி ஒரு பேஸாவும் கிரியேட் ஆயிடும். லிப் லைனர் எடுத்து உங்க லைனை ஃபுல்லாவே லைன் பண்ணிக்க போறோம். இந்த லிப் லைனரை லைன் பண்றதுனால உங்க லிப்ஸ்டிக் இன்னுமே லாங் ஸ்டேவாவும் இருக்கும். அதே மாதிரி இது மேட் ஃபார்முலா அப்படிங்கறதும் உங்களுக்கு ரியலாவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி லிப் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே லிப் லைனரால் ஃபில் பண்ணியிருக்கேன் என் லிப்ஸை. இப்போ உங்ககிட்ட இருக்க எனி சாய்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக், இது வந்து கொஞ்சம் நரிஷிங்கான மேட் லிப்ஸ்டிக், ரொம்ப மேட்டாக இருக்காது பட் ஓரளவுக்கு மாய்ஸ்சர் அதில் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லா டிஷ்யூ பேப்பருமே பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பேப்பர் டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி 2 layer வரும். அதில் ஒரு லேயரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு
இந்த மாதிரி வச்சு உங்கள் லிப்பு மேலே இதை நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க டால்கம் பவுடர் ஆர் உங்கள் மேக்கப் கிட்டில் இருக்க லூஸ் பவுடர் எடுத்து நம்ம டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட ப்ரஷ் இருக்கிறதுனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ப்ரஷ் இல்லைனா உங்கள் காம்பாக்ட் பவுடரில் இருக்க ஸ்பஞ்சை எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரே இருக்காது, ரொம்பவே க்ளீனாகவும் இருக்கும். இதனால் உங்களுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப லாங் ஸ்டேவாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி. உங்ககிட்ட காம்பாக்ட் பவுடரோ இல்லை லூஸ் பவுடரோ வீட்டில் இல்லைன்னா கவலையப்பட வேணாம். நான் சொன்ன மாதிரி டால்கம் பவுடரை வச்சே நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.